இப்ப விஞ்ஞாத்ரி அப்படிங்கறதான ஒரு நாமாவளி. ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறா. ஞானம்னா என்ன அர்த்தம்னா ஏததகம் ஜானாமி அப்படின்னு நான் சொல்றேன்னு ஏதத் ஞானம் மை அஸ்தி. இது என்னதுன்னு கேட்கிறா. இது கண்ணாடின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி ஞானவா நகம், கண்ணாடியினுடைய அறிவை உடையவர் நான். இது விசேஷ ஞானம்னா என்ன அர்த்தம்னா இது என்னதுன்னா மரத்தினால செய்யப்பட்டதுன்னு சொல்றோம். இது ஞானம். இது என்ன மரம் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கார்பெண்டர் என்ன பண்றான், இப்படி தட்டி பார்த்துட்டு, சார் இது வந்து நாட்டு மரம் தான் சார், இது ரொம்ப இத வசதியானதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். எனக்கு மரங்கிறதான ஞானம் இருக்கு, அவனுக்கு இது இந்த மரத்தை சேர்ந்ததுங்கிறதான ஞானம் இருக்கு. இப்ப என்கிட்ட இருக்கக்கூடியது கேவல ஞானம், அவன்கிட்ட இருக்கக்கூடியது விஞ்ஞானம். விசேஷதா எது நியாயத்தே தத் விஞ்ஞானம், அதனுடையதான தனித்தன்மையோடு அறியக்கூடியதான அறிவு. அந்த மாதிரி யார் இருக்கானோ அவனுக்கு விஞ்ஞானின்னு, அவனால அவன விஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை எடுத்துட்டா அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருளுடையதான காம்போனன்ட்ஸ், அதனுடைய கூறுகள் எல்லாம் அவனுக்கு கிளியரா தெரியும். அவன் நம்ம எல்லாம் தீர்த்தம்னு பார்க்கக்கூடியத நல்ல விஷயம் தெரிஞ்சவன் என்ன பார்ப்பான் அப்படின்னா H2O அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அந்த விசேஷ ஞானம் அவன்கிட்ட இருக்கு. எல்லா துறைகளையும் மருத்துவத்துறை எடுத்துட்டு பாருவான், எக்ஸ்ரே நமக்கு என்ன தெரியும், ஏதோ எலும்பு இருக்கிற மாதிரி தெரியும். அது அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, சார் அந்த இடத்துல ஒரு சின்ன ஹேர்லைன் கிராக் இருக்கு. அது விஞ்ஞானம், விசேஷமான ஒரு தன்மை உணர்வு. அதே மாதிரி பாராமெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கிறார் டாக்டர், அப்படி பார்த்துட்டு சொல்றார், சார் உங்களுக்கு வந்து இன்னது அதிகமா இருக்கு இன்னது குறவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இவாளுக்கெல்லாம் விஞ்ஞானின்னு. ஏன் அப்படின்னா நாம எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறோமோ அதை விட ஊடுருவி பார்க்கக்கூடியதான தன்மை பெற்றவர்கள், அப்படிப்பட்டதான அறிவு பெற்றவர்கள். அதனால விஞ்ஞானின்னு பெறவர்கள். விஞ்ஞாதாவுக்கும் விஞ்ஞானிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஞானிங்கிறது என்னன்னா ஞானம் அத்தி அசிது ஞானி, எவரிடத்தில் அறிவு இருக்கிறதோ அவன் ஞானி. ஞானம் அத்தி அசிது ஞானி, தண்டம் அத்தி அசிது தண்டி, குணம் அத்திய அஸ்தீது குணி. இந்த மாதிரி ஞானி ஞானின்னா என்ன அர்த்தம்னா இவர்கிட்ட ஞானம் இருக்குன்னு அர்த்தம், இவர்கிட்ட ஞானம் இருக்குன்னு அர்த்தம். உள்ள ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதுக்கு ஞாதானது. அகம் ஞாதா அப்படின்னு சொல்றோம். ஞாதாவுக்கும் ஞானிக்கும் இடையில இருக்கக்கூடியதான வித்தியாசம் நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தோம். அதான் விஜ்ஞாத்ரின்னு போடுறாங்க. விஜ்ஞாத்ரின்னு போட வேண்டிய அவசியம் என்ன, விஜ்ஞாதாவுடையதான ஸ்ரீலிங்க விஜ்ஞாத்ரி. ஞாதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எனக்கு இதனுடைய ஞானம் இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க, அகம் ஞானி, எனக்குள்ள அறியக்கூடியதான ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அது ஞாதா. அதனாலதான் திருபதி ஞானத்துல ஞாதா ஞேயம் ஞானம் அப்படின்னு மூணா பிரிச்சு சொல்றேன். ஞாதான்னா யாருன்னா நான் இல்ல, அயாம் சோன் சோன் சொல்றேன், அது இல்ல ஞாதா. அவன் ஞானி, ஞானத்தை உடையவன். உள்ளுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான், அவருக்கு தான் ஞாதான்னு. அந்த ஞாதாவனாலத்தான், அந்த ஞாதா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எனக்கு எப்படி ஞானம் இருக்கோ அப்படி அவர்கிட்ட கிடையாது, அவரே ஞானவன். அப்ப விஜ்ஞாத்ரி அப்படின்னா என்ன சொன்னா, ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கு அறிந்தவர். இது என்ன சார், இது முதல்ல வந்து திருஷ்ய ரகிதான்னு சொல்லியாச்சு, அதிருஷ்யான்னு சொல்லியாச்சு, திருஷ்ய ரகிதான்னு சொல்லியாச்சு. திருஷ்யமே இவளுக்கு இல்லைன்னும் பொழுது திருஷ்யத்தை பத்திரதான ஞானம் எப்படி வரும், உலகத்துல திருஷ்யமே இல்லைங்கிற மாதிரி இல்லையாச்சு. இப்போ இது வந்து திருஷ்யம், இந்த திருஷ்யம் இருந்ததுன்னா இந்த திருஷ்யத்தை திரஷ்டாவாக நான் இருக்கேன், அதனால எனக்கு ஒரு ஞானம் வரும். திருஷ்யம்னு ஒரு பதார்த்தம் லோகத்துல இருந்ததுனாலதான் அதை நான் பார்க்கறதுனால அதை பத்திரதான ஞானம் எனக்கு வரும். திருஷ்யமே லோகத்துல இல்லைன்னு வச்சுக்கோப்போம், அப்போ எனக்கு எதை பத்திரதான ஞானம் வரும், எதை பத்திரதான ஞானம் வர்றது வாய்ப்பு இல்லையே. அப்ப எப்படி என்ன விஜ்ஞாத்ரின்னு சொல்றது, அம்பாளை போய் விஜ்ஞாத்ரின்னு எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நாமாவளிகளை நல்ல உத்து பார்க்கும் பொழுது பாத்தியா சொல்லுவார், படிக்காத வரைக்கும் நமக்கு துக்கம் கிடையாது, படிக்க ஆரம்பிச்சுன்னா துக்கம் உண்டு.
வாத்தியார் உபாதாசம் படிக்காத வரைக்கும் நமக்கு லாஜ்யமா இருக்கும், ஒரு பிரச்சனை கிடையாது. படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மண்டையை குறைய ஆரம்பிச்சு திருடா இப்படி சொல்லியிருக்காரு. முதல் நாமாவளியில முதல்ல என்ன பண்ணார்னா அதிர்ஷ்டியாங்க, அதிர்ஷ்டியாவ சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணார்னா திருஷ்ய ரகிதாங்க, திருஷ்ய ரகிதாவ சொன்ன உடனே என்ன பண்ணார்னா விஜ்ஞாத்ரிங்கிறார். திருஷ்யமாக ஏதாவது ஒரு பதார்த்தம் லோகத்துல இருந்ததுன்னா தான் அதுக்கு அறியக்கூடியவன் இருக்கணும், அது அறிவா திருஷ்யமான ஒரு பதார்த்தம் வந்ததுன்னா அதுக்கு திரட்டா ஒருத்தருப்பான் ஞாத்தா ஒருத்தருப்பான். திரட்டா வேற ஞாத்தா வேறன்னு சொல்லியிருக்க, பார்க்கறதுங்கிறது வேற அறியறதுங்கிறது வேற. தமிழ்ல சைவ சித்தாந்தத்தில் கூட சொல்லுவா தெரிதல் அறிதல் தெளிதல் மூணு நிலை இருக்கு. தெரிதல் அறிதல் தெளிதல். தெரிதல்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இது தெரியுமா சார் அப்படின்னா எனக்கு தெரியும் அவரை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க அது வெறும் தெரிதல் தான். அறிதல்னா என்ன அர்த்தம்னா அவரை பத்திரதான் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளுதல். இதையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் தெளிதல். சோ தெரிதல் அறிதல் தெளிதல் அப்படிங்கறதான ஒரு நிலை. இதுல ஒரு பொருளை பார்க்கணும் முதல்ல, அந்த பார்த்த பிறகு அதனால ஒரு சம்ஸ்காரம் ஏற்படும், அந்த சம்ஸ்காரத்தினால இது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பொருள் உலகத்துல இருந்ததுன்னாதான் அதை பத்திரதான அறிவு எனக்கு வரும், அதை நான் பார்க்கணும் அதை பத்திரதான அறிவு. பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல, சொல்லி கேட்கலாம். ஏன்னா பலவிதமான பிரமாணங்கள் இருக்கு எபிஸ்டெமாலஜியில, ஒரு சில எல்லாத்தையுமே நம்ம சொல்லி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமாண்டா வேண்டாம். அனுமானத்தினால சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், உபமானத்தினால தெரிஞ்சுக்கலாம், அர்த்தாபத்தினால தெரிஞ்சுக்கலாம், அனுபலப்தினால தெரிஞ்சுக்கலாம், சாப்தத்தினால தெரிஞ்சுக்கலாம். இப்படி பலவிதமான பிரமாணங்கள் இருக்கு, இவைகளின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இப்படி ஏதாவது ஒரு பொருள் இருந்தா தான் அதை பத்தி நாம அறிவு. இப்ப திருஷ்யமே இல்லைன்னு சொன்ன பிறகு விஜ்ஞாத்ரின்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டால், திருஷ்யம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு திருஷ்யம், அவளுக்கும் எந்த விதமான திருஷ்யமும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவளேதான் எல்லாமே, அவளே எல்லாமா இருக்கும் பொழுது அவளை தவிர இன்னொரு ஒரு பதார்த்தம் இல்லாத காரணத்தினால அங்க அவள் திருஷ்ய ரகிதான். ஈசாவாசிவிதம் சர்வம் எத்தின் ஜெகத்யான் ஜெகத்னு சொன்ன காரணத்தினால முழுமையாக அவளால் வியாபிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அவளை தவிர வேற ஒரு பதார்த்தம் இருந்ததுன்னா தானே அது திருஷ்யமாக ஆகும். என்னை தவிர இது வேறங்கிறதுனால இது திருஷ்யம் அகம் திரட்டா, என்னை தவிர இது வேற, என்னை தவிர இது வேற, ஆகையினால இது திருஷ்யம் இது நான் திரட்டா. இங்க அம்பாளுடைய சுரூபத்தில் என்னன்னா அவளே முழுமையாக இருக்கின்ற காரணத்தினால அவளை தவிர பாரமார்த்திகமான சத்தியம் எதுவும் உலகத்தில் இல்லாததுனால அவளை தவிர வேற ஒரு திருஷ்யம் இருக்க முடியாது. அப்புறம் விஜயாத்ரின்னு சொல்லுவானே அப்படின்னா இவளுக்குள்ள இருக்கக்கூடியதான பல விஷயங்களை பற்றினதான முழுமையான அறிவு. ஏன் நமக்கு இல்லையா அப்படின்னா நமக்கு அதுதான் இல்லை, நமக்கு வலிதான் தெரியும். எதனால வலிங்கிறத டாக்டர் தான் சொல்றாரு, உங்க எலும்பு செஞ்சு போச்சு, என் எலும்பு செஞ்சது எனக்கு தெரியல. ஆனா டாக்டர் என்ன சொல்ற, அவர் ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு சார் உங்களுக்கு எலும்பு செஞ்சு போச்சு அப்படின்றாரு. என் உடம்பு பத்தி இன்னொருத்தர் சொல்லி தெரிஞ்சு வேண்டி, அந்த இன்னொருத்தர் என்ன பண்றாரு, இன்னொருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிறார். பாருங்க எவ்வளவு தூரம் போகுது. அவர் என்ன பண்றாருன்னா இந்த மோஸ்ட் இடியாட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு மெஷின் டிபெண்ட் பண்றாரு. அது என்ன பண்ணுங்க, என்ன பண்றது தெரியாது, நோட்டி வச்சு இப்படி பண்றாரு. பாருங்க இதெல்லாம் என்ன போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பத்தியும் எனக்கு முழுமையா தெரியல, என்ன சார் என்ன எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. என்ன பத்தியும் எனக்கு முழுமையா தெரியல, மற்ற விஷயங்களெல்லாம் வருவா. பேசிக்கா திருஷ்டமா இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சரீரத்தை பத்தியே எனக்கு தெரியல. யாரோ ஒரு ஹியூமன் அனாட்டமியை பத்தி நல்லா வாட்சவா சொல்றா, இத்தனை நரம்புகள் இருக்கு, இத்தனை எலும்புகள் இருக்கு, இத்தனைப்பட்ட இத்தனை அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு ரத்த குழாய்கள் இருக்கு, இவ்வளவு எல்லாம் வெளியில இருக்கிறவா சொல்றதை கேட்டு, ஓ அப்படியா எனக்குள்ள அப்படி இருக்கா. நாமளும் அதுவும் அந்த பழைய இதுல சயின்ஸ்ல ஏதாவது படத்தை பார்த்துட்டோம்னா, ஓ இப்படித்தான் நம்மளுடைய சரீரம் இருக்கு போலருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். இப்ப என்ன பத்தியும் எனக்கு முழுமையாக தெரியல, எனக்கு ஏற்படக்கூடியதான உணர்வுகளை பத்தியும் நமக்கு தெரியல, இது லௌகிகமாக இருக்கக்கூடிய பிசிக்கல் பாடியிலே எனக்கு தெரியல. இதை கடந்து இன்னொன்னு இருக்கு, அதுக்கு பேர் பிராணமயமான கோஷம்னு பேரு, அதையும் கடந்து மனோமயமான கோஷம்னு பேரு, அதையும் கடந்து விஞ்ஞானமயமான கோஷம்னு பேரு, அதையும் கடந்து ஆனந்தமயமான கோஷம்னு இவ்வளவு இருக்கு. நமக்கு உள்ளே பல லேயர்ஸ், அதுவும் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி அவள் இல்லை, அவள் தனக்குள்ள அனைத்தும் வியாபித்து கொண்டவளாக இருந்த பொழுதும் அனைத்தை பற்றியும் நன்றாக இருக்கிறார். அதனால விஜயா தெரிஞ்சுக்கிறது.
இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், என்னை விட திருஷ்யமான பதார்த்தம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை பத்தினதான ஞானம். அந்த மாதிரி லோகத்துல எதுவுமே அவனை காட்டிலும் வேற பாரமார்த்திகமானது எதுவும் இல்லை, அவளுடையதான சொரூபம் தான் முழுமையாக இருக்கு. இருந்தாலும் அதை பற்றினும் எல்லா விதமான அறிவையும் கொண்டவள் விஜாத்ரின்னு அர்த்தம். அதனால்தான் எந்த ஒரு ஞானத்தினால எல்லாத்தையும் அறிஞ்சின்ற மாதிரி ஆகுமோ, சேட்ட கேட்டோ அப்படின்னு உபநிடத்துல சொன்னார். எந்த ஞானத்தினால எல்லா ஞானமானதும் அறியப்பட்டதாக ஆகிறதோ, அப்படிப்பட்ட அறிவை நீ பெற்றாயா அப்படின்னா இப்பதான் யோசிக்கிறோம். எந்த ஒன்றை அறிவதனாலே எல்லாவற்றையும் அறிய முடியும், அது எப்படி சார் இருக்கு? எந்த ஒன்றை அறிவதனாலே எல்லாவற்றையும் அறிய முடியும் அப்படின்னா காரணாவஸ்தையில் இருக்கக்கூடியதான விஷயம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் வாத்தியார், நிறைய சிம்பிளான எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கேன். ஐயங்கார் பேக்கரிக்கு போனோம்னா நிறைய வச்சிருக்கான் கேக், பல கலர் கலர் கலரா வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் ஒன்னும் ஒரு ஒரு பேர் வச்சிருக்காரு. சாக்லேட் வச்சிருக்காரு, பிஸ்தான் வச்சிருக்காரு, ஏதோ ஒரு கலர் வச்சிருக்காரு. நீங்க எதை பேசினாலும் இந்த பின்னாடி ஒருத்தர் கேக் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது அந்த மாவு வந்து ஓவன்ல தள்ளி இருக்கிறாரு பாருங்க, அதுதான். அப்போ அந்த ஒரு ஞானம் கொண்ட காரணத்தினால இவருக்கு எல்லா ஞானமும் தெரியும், வெளியில் இருக்கக்கூடியதான எல்லா ஞானமும் அவருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவருடையதான காரணாவஸ்தையில் இருக்கக்கூடிய மாவுனால செய்யப்பட்டவைகள் தான் இது எல்லாமே, அவருக்கே எல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த தோசைக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, வாத்தியார் சொல்லுவான்னு சொல்லியிருக்கேன் நான் பல தினங்கள். எல்லாம் ஒரே அடுக்கு மாவா இருந்ததுனா கூட அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லா விதமான தோசையிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு தான் பண்ணிட்டு இருப்பார். இந்த பிள்ளையார் தேசிய போது பிள்ளையார் சொல்லியிருக்கிற எதை கேட்டாலும் வரும், ஏன்னா எல்லாத்தையும் பத்தினது ஞானமும் அவருக்கு. அப்ப எந்த ஒன்றை தெரிந்தால் அனைத்தும் தெரிந்ததாக ஆகும் அப்படின்னா, லௌகிகமான விஷயத்திலேயே நாம இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பாரமார்த்திகமான விஷயத்துல ஏன் இருக்கக்கூடாது? அப்படி விஜ்ஞாத்ரினா என்ன அர்த்தம்னா ஞானஸ்வரூபின்னு அர்த்தம். அவளை தவிர வேற ஒரு பதார்த்தம் இல்லைன்னாலும் எல்லாமே அவளுடையதாக இருந்த பொழுதும் அதை பற்றினதான முழுவதையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். விஜயானின்னு சொல்றதுக்கும் விஜயானு சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். விஜயானின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பொருளை பத்திரதான ஒரு விஷயம். அவர் கூட என்ன சொல்லுவார்னு கேட்டா, அணுவை பத்தி நல்லா தெரிஞ்ச விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சார்னா, சார் அதுக்குள்ள வந்து புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல குறிப்பிட்ட ஸ்பீட்ல அப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவார். இதுதான் அதுக்குள்ள அணுவுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற அணுவை பத்திரதான விஞ்ஞானிகள். அவர்கிட்ட போய் இன்னொரு ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா, ஏன் சார் இதுல இத்தனை நியூட்ரான் தான் இருக்கணும்னு யார் பிக்ஸ் பண்ணினது? இது இந்த பர்டிகுலர் ஸ்பீடுல தான் சுத்தணும்னு யார் பிக்ஸ் பண்ணது? இந்த ஆர்பிட்ல தான் சுத்தணும்னு யார் பிக்ஸ் பண்ணதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவார்? அங்க இருந்து போயிடும். அதனால அந்த ஞானம் இருக்கு அவ்வளவுதான். கேலக்சி அப்படின்னா ஏதோ ஒரு சூரியனானது இருக்கு, அந்த சூரியனை சுத்தி இத்தனை பிளானட் கிரகங்கள் எல்லாம் சுற்றி கொண்டு இருக்கின்றன. இந்தந்த கிரகங்கள் சூரியன் கிட்ட இருந்து இந்தந்த தூரத்துல இருக்கு, இந்தந்த ஆர்பிட்ல இந்தந்த வேகத்துல சுத்தி வருது அப்படிங்கறது வரைக்கும் தான் இருக்கிறது. யார் இந்த ஆர்பிட்ட பிக்ஸ் பண்ணினா, யார் அந்த ஸ்பீட பிக்ஸ் பண்ணினா தெரியாது. இதை போல இன்னும் பலதெல்லாம் இருக்குங்கிறா, அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வரல? ஏன் மற்றவைகள் எல்லாம் அந்த நீர் இல்லை, இங்க மட்டும் ஏன் நீர் இருக்கு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞானமானது ஒரு இடம் போயிருந்தது. அடிக்கடி சொல்லிருக்கீங்க, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ரிலிஜன் அண்ட் பிலாசபி ஸ்டார்ட் வேர் தி சயின்ஸ் பேட்டர்னைஸ், எங்க போய் அறிவியல் முட்டி போதை நின்றுமோ அங்கிருந்துதான் ஆன்மீகமும் இந்த வேதாந்தமும் அங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது. அப்போ இவைகள் எல்லாம் பற்றி முழு அறிவை பெற்றவர்கள். அப்ப விஞ்ஞானிங்கிறது என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு, அதுக்கப்புறம் போய் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு என்ன சார் இது எப்படி அப்படின்னா, அந்த ஒரே விதமான கடினமாக இருக்கக்கூடியதான பிருத்திவி, இந்த கடினமான பிருத்திவியிலிருந்து ஒரே ஒரு விதையிலிருந்து ஒரு ரோஜா செடியாவது வருது, அதுல தண்டுல காட்சியம் இருக்கு, இலையில தண்டை விட கொஞ்சம் மிருதுவான தன்மை இருக்கு, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரோஜாவில் அதை விட மாற்றவும் இருக்கு, அதனுடைய இதழ்கள் அதை விட மாற்றவும் இருக்கு. இந்த மிருதுவான தன்மை எங்க இருந்து வந்தது? இந்த பூமியில இருந்து வந்ததுன்னு சொன்னா ஏன் அது தண்டு மட்டும் ஏன் அவ்வளவு கடினமாக இருக்கணும்? ஒரு பக்கம் அதே செடி இல்ல, இன்னண்ட பக்கம் எடுத்துன்னு பார்த்தா இன்னொரு ஒரு செடி வைக்கிறார், இதுல முள் இருக்கு அதுல முள் இல்ல.
என்னன்னு கேட்டா அறிவியல் எங்க போயிருக்கோம், தட் இஸ் இட்ஸ் நேச்சர். ஏன் சார் மாங்கொட்டையை போட்டா மாங்காய் தான் வளரணுமா புளியெல்லாம் வளர்ந்துடாதா அப்படின்னா தட் இஸ் இட்ஸ் நேச்சர், அவ்வளவுதான். அங்க இருந்துடும், அதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது. ஒரே மண்ணில் இருந்துதான் தோன்றுகிறது. ஆனா ரோஜாவுடையதான மனம் வேற, இதே மாதிரி இன்னொரு ஒரு ரோஜா இருக்கு, அதனுடைய நிறம் வேறுவாக இருக்கு, ஆனா அதுல வாசனை தான். இதுக்கு என்ன ஜலம் விடுறோமோ அதே ஜலம் விடுறோம், இதுக்கு பக்கத்திலே அதையும் வச்சிருக்கோம், இதனுடைய செடி மாதிரியே அதுவும் இருக்கு, ஆனா அதுல வரக்கூடியதான மனம் வந்து இதனுடைய மனம் வேற, அதனுடைய மனம் வேற. ரோஜாவுக்குள்ளே ரோஜாவுக்கும் மல்லிக்கு இருக்கிற வித்தியாசத்துக்கு அப்புறம் போப்போம். அப்ப என்ன இதெல்லாம், இதெல்லாம் எங்க போய் நிற்கும் ஏன் அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. பட்டாம்பூத்தியினுடையதான இறகுல இருக்கக்கூடியதான் நிறங்களை யார் பெயிண்ட் பண்ணினான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது. செலஞ்சி வலை கேட்டதே அதுல பாருங்க என்ன அழகா, அந்த ஒரு இன்ச் கூட மாறாம, ஒரு மில்லி மீட்டர் கூட மாறாமல் அவ்வளவு அழகா ஒரு ஒரு டிராக்கிங் போடுறது. அதுக்கு ஏதாவது ஸ்கேல் வச்சுட்டு இருக்கா? ஒன்னும் இல்லையே. நாம ஸ்கேலெல்லாம் வச்சுன்னு கோடு போட்டா கூட கொஞ்சம் எப்படி அப்படியும் போயிடுறது. அது அந்த ஓரமா உட்காந்து இவ்வளவு ஒரு பூச்சி, நம்ம கண்ணு கூட தெரியாத அளவுக்கு சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு பூச்சி ஏதோ ஒரு கார்னர்ல, அதுவும் அந்தரத்துல நம்ம எல்லாம் வச்சிருந்து, டெஸ்க வச்சிருந்து, பேப்பர் வச்சிருந்து, பென்சில் வச்சிருந்து, இதை அழிக்கிறதுக்கு முதல்ல நம்ம பார்த்து நம்ம பேர்ல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. முதல்ல பென்சில் எடுத்துக்கணும், ரப்பர் எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா நம்ம தப்பு பண்ணுவோம் நமக்கு தெரியும். அந்த ரப்பர் எடுத்து வச்சிருந்து, ஸ்கேல் எடுத்து வச்சிருந்து, இத்தனை படம் போட்டு 100 பேரை அழிச்சு வீச்சு போடுறோமே, இதை அது ஓரமா அது எங்கேயோ உட்காந்து எந்த விதமான குடிப்பும் இல்லாம அந்த கார்னர்ல அது அவ்வளவு அழகா ஒரு எண்கோண வடிவில் ஒரு டிராக் அந்த ரயில்ஸ் மாதிரி எவ்வளவு அழகா அந்த டிஸ்டன்ஸ கூட எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அவ்வளவு ஆங்கிள் இந்த இதை வச்சுன்னு போட்ட மாதிரி, ஸ்கேல வச்சுன்னு போட்ட மாதிரி எப்படி பண்றது? நமக்கே தெரியாத ஒண்ணு நேற்று முந்த நாள ஒரு பேப்பர்ல போட்டுக்காம இருக்கும், ஒரு விதமான தவளை, அது வந்து பூகம்பத்தை பற்றி முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது. வித் ஆல் சோ மச் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளால வந்து எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் அந்த ஒரு வகையான ஒரு தவளை நேற்று முந்த நாள ஒரு பேப்பர்ல போட்டிருந்தா, அந்த தவளையானது என்ன பண்றதுன்னா பல நாட்களுக்கு முன்னாடியே இந்த பூகம்பத்தை பற்றி அவைகளுக்கு எல்லாம் தெரியும். இயற்கையினுடையதான சீற்றமானது என்னவோ அவைகளெல்லாம் முன்னாடியே அறியும். கிராமத்துல எல்லாம் ஒரு பறவை ஒண்ணு உண்டு, ஒரு குருவி, தவிட்டு குருவின்னு சொல்லுவா. அது வந்து தரையில எப்படி ரவுண்டா பள்ளம் பண்ணிட்டே இருக்கும், கரெக்டா அதுல இருந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள மழை பெய்யும். இவெல்லாம் இருக்கு. நாம தான் என்னமோ ஆறறிவு படைத்தவர்கள் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளை விட அறிவு அதிகமாக கொண்ட பறவைகள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவு மிருகங்கள் இருக்கு, அவைகளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அதே மாதிரி எறும்புகள் எல்லாம் தன்னுடைய கூட்டை விட்டு வெளியில் வருவான் மழை வரப்போறதுன்னா, அவைகளுக்கு அவைகள் எல்லாம் தெரியும். பூகம்பத்தை பற்றி நன்றாக அறிவு அவைகள் எல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. பாருங்க அந்த தூக்கணாமுடைய கூட்டம் பாருங்க, எப்படி அதை செய்ய முடியும்? நம்மளால நினைச்சே பார்க்க முடியல. அப்ப இவைகள் எல்லாம் நம்மை விட அறிவு சார்ந்தவர்கள். நாம ஏதோ சொல்லிட்டு இருக்கா நமக்கு ஏதோ பரிசு அறிவு அவைகள் எல்லாம் விட, 5வது அறிவு இருக்கு, 6வது அறிவு இருக்கு அப்படின்னா, 6வது அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. அது 3 அறிவு 2 அறிவு இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவைகளுக்கு தெரியும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா அது யாருக்குமே சொல்றது இல்லை. ஒரு விதத்துல நல்லது சொல்லாம இருக்கிற வரைக்கும், இல்லைன்னா அதை வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், கமர்ஷியலா ஒரு தேரையை வச்சுட்டு இதை கண்டுபிடிச்சி அதுக்கு இது தனியா பணம் வாங்க ஆரம்பிச்சிடும். நல்லபடியே அது தெரியாம இருக்கு. விஜயாத்ரிங்கிறது என்ன, விஜயானிக்கும் விஜயாத்ரா விஜயாத்தாவும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டால், முழுமையான தன்மை உடையது. எனக்குள்ள இருக்கக்கூடியதான ஜீவாத்ம சுரூபமானது ஞானத்தினுடைய பிழம்பாக இருக்கின்ற காரணத்தினால அவர் விஜயாதா. எனக்கு ஏதோ ஒரு சில ஞானங்கள் இருக்கிறதுனால அதன் விஜயானின்னு சொல்லலாம். ஞானி ஞானினால என்ன அர்த்தம், ஞானம் அத்தியாசித்து ஞானி. அப்ப விஜயாத்ரின்னு சொல்றது என்னன்னா, உலகத்துல என்ன பதார்த்தங்கள் உண்டோ அவைகளை பற்றினதான விசேஷ ஞானம் அனைத்தும் அவளிடம் இருக்கின்றன, அவள் கொண்டு உள்ளாங்கிற அர்த்தம் இல்ல. ஸ்வரூபம் வேற குணம் வேறன்னு சொல்லியிருக்க. ஸ்வரூபங்கிறது அத்வைத சித்தாந்தத்தினுடைய பரமாத்ம ஸ்வரூபத்துல ஞானம்ங்கிறது ஸ்வரூபம். குணம் என்பது என்னன்னா, குணங்கிறது வேற, நமக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிறது குணம், அந்த ஞானம் குறைவாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம். ஸ்வரூபங்கிறது என்னன்னா, குறைவு அதிகம்ங்கிறதே கிடையாது, முழுமையாக அதே வடிவம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கலாம், ஸ்வீட்னஸ் அப்படிங்கறதுல வந்து சுகருக்கு ஸ்வீட்னஸ் ஸ்வரூபம்,
அந்த ஸ்வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மைசூர் பாக்கோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்ல இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ் இருக்க அது குணம். ஏன்னா குணம் அப்படிங்கிறது குறைகளா அதிகமாகலாம், சொரூபங்கிறது குறைவதற்கோ அதிகமாகுவதற்கோ எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அப்ப விஜாதான்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்மஸ்வரூபத்துல ஞானம்ங்கிறது என்னன்னா அது சொரூபம், அது குணம் அல்ல. எனக்கு ஞானம்ங்கிறது என்னன்னா குணம், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் ஒரு விஷயம் தெரியாது, தெரிஞ்ச விஷயத்திலேயே ஒரு சில அம்சம் தெரியும் ஒரு சில அம்சம் தெரியாது, இப்படி இருக்கிறதுனால எனக்கு குணம். அதனால்தான் குணவசிய அஸ்தி குணின்னு சொல்ற மாதிரி ஞானவசிய அஸ்தி ஞானி. அவர் யாருன்னா விஜாதா, முழுமையும் உணர்ந்தவர், ஞான சுரூபமாக இருக்கின்ற காரணத்தால அனைத்தும் தெரிந்தவர். அதனுடைய ஸ்ரீலிங்கம் விஜாத்ரி, விசேஷேன ஜானாதி, விசேஷேன ஜானாதி விஜானியனும் பேருந்து. ஆனா இங்க எப்படி எடுத்துக்கணும்னா ஞானத்தை குணமாக கொள்ளாமல் சொரூபமாக கொண்டது அப்படின்னு எடுத்துக்கணும்.